తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతి స్మృతి సూత్రాణమంతర్జ్వరమశీషమత్. కారే కరుణై రామానుసా అప్పుడ తలైపుల నామ ఇప్పో పార్తుకో. ఎంబెరుమానార్ సిద్ధాంతత్துக்கு பண்ண கைங்கரியங்கள் என்னென்ன, எப்பேற்பட்ட இந்த சித்தாந்தத்தை அவர் எப்படி கஷ்டப்பட்டு நமக்கு தந்தருளினார் அப்படின்ற விஷயத்தை திருவரங்கத்தமுதனாருடைய பாசுரத்தை வைத்து கொண்டும் எதிராய சப்ததி சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்களை வைத்து கொண்டும் நாம் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ரிசர்ச் அடிப்படையிலே பார்த்துட்டுருக்கோம். ஏற்கனவே முதல் ஆடியோவில் தெரிவித்தா போல வேதத்துக்கு உண்டான கலக்கத்தை போக்கடித்தார். எப்பேற்பட்ட வேதத்திற்கு என்ன மாதிரியான கலக்கம் வந்தது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுவாமி தேசிகன் சமிதோதய சங்கராதி கர்வகா சோபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா அவரோ பிதவான் ஸ்ருதேர் அபாரத்தானு நனு ராமாவரஜ சயேஷ பூயா அப்படின்ற ஸ்லோகத்தினாலே சுவாமி எம்பெருமானார் வேதத்துக்கு உண்டான கலக்கங்களே கூட போக்க மற்ற மதங்களின் நிரசனங்கள் மூலமாக கலக்கத்தை போக்கடித்தார். சரி, எப்பேற்பட்ட ஒரு ஸ்ருதி அது. இந்த ஸ்ருதியை பற்றி சொல்லும்பொழுதே சுவாமி தேசிகன் சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு சாச்சார். சுவாதீன பதிகா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கவிதா சாமர்த்தியத்தை இங்கே காண்பித்தார் ராமானுஜருடைய இந்த விஷயத்தில். சுவாதீன பதிகா அப்படின்றவள் இதுக்கு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தோடு பெரியவாள் சாதிக்கிறார். மகாராஜாவுக்கு பல மனைவிமார்கள் இருக்கா, ராஜானாம் பகுவல்லபாகான்னு சொல்கிறது உண்டு. அவளை எட்டு வகையாக சொல்லுவாள். அவளில் ஒருத்தி சுவாதீன பதிகா. இவோ கணவனை எப்பவுமே தன் சாமர்த்தியத்தினால் தனக்கு அதீனமாகவே வைத்து கொண்டிருப்பவள். அவள் எப்பொழுதும் அவனை பக்கத்திலேயே வச்சுட்டுருக்கிறவோ. அவனும் இவளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து இவளை சந்தோஷப்படுத்துறதே அவனுடைய காரியமாகவும் இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு மனைவிக்கு அவளை அழகுபடுத்துறதுக்காகவே, அவளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கடிக்கிறதுக்காகவே அவளை தினம் குளிப்பாட்டி சந்தனாதி திரவியங்களை தடவி அவளை ராஜாவுக்கு எப்படி அவள் மேல் பிரீத்தி ஏற்படுமோ அப்படி அழகுபடுத்துறதுக்காகவே சைரந்திரி அப்படின்னு ஒரு பணிப்பெண் இருப்பாள். அந்த பணிப்பெண்ணோட காரியம் இவளை அழகுபடுத்தி ராஜாவுக்கு பிரீத்தி உண்டு பண்ணுறது தான். அது மாதிரி சுவாமி தேசிகன் பாஷ்யகாருடைய சிசூக்திகளை பற்றி சொல்லும்பொழுது சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் எப்படினா பிரசாதயதி எச் சூக்திஹி, இவருடைய சூக்திகளை கொண்டு வேதத்திற்கு உண்டான கலக்கங்களை போக்கடித்தார். எப்படி மகாராஜாவுக்கு சுவாதீன பத்திகையோ அது மாதிரி பெருமாளுக்கு சுவாதீன பத்திகாவாக இருக்கக்கூடியது இந்த வேதம். அந்த வேதத்துக்கு வேத பாக்கியால்னால வேத குதிருஷ்டிகள்னால ஏற்பட்ட கலக்கத்தை சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய சூக்திகள் வாயிலாக தான் சைரந்திரியாக பணிப்பெண்ணாக இருந்து கொண்டு தன்னுடைய சூக்திகள் வாயிலாக கலக்கத்தை போக்கடித்தார் அப்படின்னு சுவாமி எம்பெருமானாருடைய விஷயத்தை தேசிகன் தன்னுடைய முதல் ஸ்லோகத்திலேயே காட்டுறார். வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி மனிஷிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயான்னு சொல்கிறா போலே ஸ்ருதியினுடைய ஒவ்வொரு எழுத்தும் எம்பெருமானையே சொல்கிறது. அதனால் வேத நாயக்கியுடைய பக்கத்திலேயே வேதஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பிரியாமல் இருக்கிறான். சில பேர் பிற மதவாதிகள் பொருளை மாற்றி சொல்லியும் சிலவற்றை மித்தியான்னு சொல்லியும் சிலத்தை பிரமாணமே இல்லைன்னு சொல்லியும் வேத வாக்கியங்களுக்கு அழுக்கை ஏற்றி விபரீதமான பொருளை சொல்லிட்டால்னா அதை சரிப்படுத்துறதுக்காக சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய சூக்திகள் வாயிலாக சைரந்திரியாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. நாஸ்திகவாதிகள்லாம் இந்த மாதுக்கு புருஷனே இல்லைன்னு சொல்கிறார். நாரநாஸ்திகவாதிகள் இருக்கா சில பேர், இவள் பதிதோஷம் உற்றவள், அவன் பதிதோஷம் இருக்குது இவளுக்கு, அவனோ நிர்குணன், அவன் வெறும் தரித்திரன், இப்படியெல்லாம் சில பேர் அறநாஸ்திகவாதிகள் மித்யாவாதிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா.
நையாயிக்கால் பார்த்தா தர்க்க ரீதியில் புருஷன் ஒருத்தனை அனுமானிக்கிறா. ஆனாலும் புருஷன் அனுமானித்தால் கூட அந்த புருஷனை பிரதிபாசனம் பண்ணுறவள் இவள் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்ருதியை பற்றி சொல்கிறாள். ஆகையினால் இந்த குழப்பம் எப்படி தீரும் அப்படின்னு பார்த்தால், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் வாயிலாக இந்த ஸ்ருதிக்கு ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் போகிறது. சுவாமி எம்பெருமானார் கஷ்டப்பட்டு நிரூபிக்கிறார் இவள் எப்பேற்பட்ட சுவாதீன பதிகான்னு சொல்லி. எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய பத்னி இவள் எங்கே தெரிகிறது? பெருமாள் ராமனை அவதரிக்கிறார், வேதம் ராமாயணமாக அவதரிக்கிறது, பெருமாள் கிருஷ்ணனை அவதரிக்கிறார், வேதம் பாகவதமாக அவதரிக்கிறது. அதனால்தான் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாயேன்னு வால்மீகி சொன்னார். நிகம கல்பத்தரோகோ கலிதம் பதம்னு பாகவதத்தில் சொன்னான். ஆகையினால் இசைந்த தம்பதி இவா ரெண்டு பேரும் லட்சியமான தம்பதிகள். அப்பேற்பட்ட லட்சிய தம்பதியை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறதுன்றது கூடாது. சிபாஷ்யகாரர் எப்பேற்பட்ட கருணாவான் அப்படின்றது இந்த முதல் படியிலேயே தெரிகிறது நமக்கு. ஆகையினால்தான் சுவாமி தேசிகனும் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிரசாதயத்து எத் சூக்திகி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு போட்டார். இது கருணை நம்பர் ஒன். இப்போ ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், அதாவது எஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்துன்னு சொன்னார் இல்லையா, அவைகளுக்கு உண்டான கலக்கங்களை எப்படி போக்கடித்தார்? ஸ்ரீபாஷ்யத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தால் முதல் பாதம் ஸ்மிருதி அதிகரணத்திலேருந்து ஆரம்பித்து தர்க்க பாதத்தில் கடைசி அதிகரணம் உற்பத்திய சம்பவ அதிகரணம் பர்யந்தம் ஸ்மிருதிகளுக்கு உண்டான கலக்கத்தை பிரமதங்கள் மூலமாக கொண்டு அதை நிரசனம் பண்ணியிருப்பார். அவளுடைய பட்சத்தை சொல்லி அந்த பட்சமும் தவறு அப்படின்னு காண்பித்து தன்னுடைய சுபக்ஷ ஸ்தாபனத்தை பண்ணியிருப்பார். இது ஸ்மிருதிகளுக்கு உண்டான கலக்கத்தை போக்கடிக்கிறது. கபில ஸ்மிருதியை நிராகரணம் பண்ணுறார், யோக ஸ்மிருதியை நிராகரணம் பண்ணுறார், நியாய வைசேஷிகாதி மதங்களை நிராகரணம் பண்ணுறார், நாஸ்திகவாதியாக இருக்கக்கூடிய பௌத்தன் ஜெயினன் பாசுபதன் இவரால் நிரசனம் பண்ணுறார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தில். ஆகையினால் ஸ்மிருதிக்கு இதிகாச புராணங்களுக்கு இவைகளுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை எம்பெருமானார் போக்கடித்தார். சுவாமி நம்மாழ்வார் சாதித்தா போல சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணேன்னு சாதித்தார் இல்லையா திருவாய்மொழியில். அப்படி சுடர்மிகு சுருதியில் நின்ற சூரன் நாராயணன் அப்படின்ற இந்த சத்தியமான வார்த்தையை வேதம் பிரதிபாதிக்கிற அளவுக்கு சாமர்த்தியத்தை, வேதத்துக்கே உண்டான சுபாவ குணத்தை ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சூக்திகள் வாயிலாக காண்பிச்சு கொடுத்தார். வேதத்திற்கு ஏற்பட்ட கலக்கத்தினாலே மறைக்கப்பட்டிருந்தது, இவருடைய வார்த்தைகளை கொண்டு வேதத்தில் இருக்கக்கூடிய திரஸ்காரத்தை நீக்கினார். இப்படியெல்லாம் பண்ணபடினால ராமானுஜர் கருணாவான், காரை கருணை ராமானுஜா. சரி, இப்போ ஏற்பட்ட கருணாவான் என்ன பண்ணார் லோகத்துக்கு? சரணாகத்தின்ற ஒரு தர்மத்தை பிரதிபாதனம் பண்ணார். பக்தி பிரபத்திபியாம் மோக்ஷா, பக்தியினாலே மோக்ஷத்துக்கு போக முடியும், பிரபத்தியினாலே மோக்ஷத்துக்கு போக முடியும். ராமானுஜருடைய பூர்வாச்சாரியால் ஆழ்வார்கள் எல்லாரும் பக்தியின் மூலமாக போயிருக்கிறப்போ மோக்ஷத்துக்கு போன அளவிலே சுவாமி எம்பெருமானார் இனிவரும் காலங்களில் பக்தி மார்க்கமாக மோக்ஷத்துக்கு போகிறதுன்றது ரொம்ப சிரமம் அப்படின்றத மனசில் வச்சுண்டு சம்பிரதாயத்தில் சரணாகத்தின்ற ஒரு தர்மத்தை பிரதிபாதனம் பண்ணார். சுவாமி திருவரங்கத்தமுதனாரும் இதை சொல்லும்பொழுது அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உற்ற பின் உன் சீரே உயிர்க்குயிராயின்னு சாதித்தார். சுவாமி தேசிகனும் இந்த சரணாகதி தர்மத்தை பல கிரந்தங்களில் பல சமயங்களில் பறக்க பேசுகிறார். இந்த அளவுக்கு சுவாமி தேசிகன் சரணாகதி தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ண அளவுக்கு எம்பெருமானார் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும். எம்பெருமானார் பண்ண நவரத்ன கிரந்தங்களில் அஷ்ட கிரந்தங்கள் சாஸ்திர சம்மதமான கிரந்தங்கள்,
சாஸ்திர பிரக்ரியா வேறே, சம்பிரதாய பிரக்ரியா வேறேன்றத எம்பெருமானார் தன்னுடைய கிரந்தங்களில் நன்னாவே காண்பிச்சிருப்பார். சரணாகதின்றது சம்பிரதாய பிரக்ரியா. சாஸ்திரங்களில் வரப்போ எந்த இடங்கள்லையும் சரணாகத்தியை பற்றி அதிகமாக அவர் பேசவே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்தில் ஜிக்னாசாதிகரணத்தில் ஒரு இடத்துல தஸ்யச்ச வசீகரணம் தத் சரணாகதிரேவ அப்படின்னு ஒரு இடத்துல வருது. பிரியத்தம ஏவகி வரணீயோ பவத்தின்னு சொல்லி தஸ்யச்ச வசீகரணம் தத் சரணாகதிரேவன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சரணாகதி கத்தியத்தில் எவ்வளவு சரணாகதி தர்மத்தை பிரதிபாதிக்க முடியுமோ அவ்வளவு பிரதிபாதிக்கிறார். அவர் சரணாகதி தர்மத்தை பிரகடனப்படுத்தினதை எடுத்துட்டு தான் சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்களில் சரணாகதின்ற ஒரு உயர்ந்த தர்மத்தை பிரதிபாதனம் பண்ணுறார். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் காண்பித்த இந்த வரி பார்த்தால் எம்பெருமானார் சித்தாந்தத்துக்கு பண்ண கைங்கரியத்தை கொண்டு தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தையே பண்ணாதோன்னு தோன்றது. இல்லைன்னா சுவாமி தேசிகனுக்கு இப்பேற்பட்ட பாசுரம் வந்திருக்குமா? அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம்னு எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தால் இந்த மாதிரி சொல்ல முடியுன்ற ஒரு தைரியம் சுவாமி தேசிகன் எங்கே வந்தால் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு தான் வந்தது. ஏன்னா வாழ்நாள் பூராக எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை வாசித்தே என்னுடைய பொழுதை கழிச்சேன்றார் இல்லையா. அபீதிஸ்தவத்தில் சொல்லும்பொழுது யதிப்பிரவர பாரதி ரசபயேன நீத்தம் வயகான்னு சொல்கிறார் இல்லையா. அபீதிஸ்தவம் என்னவோ ரங்கநாதன் பரமா பண்ணது. ஆனால் ரங்கநாதன் பரமா பண்ணியிருந்தால் கூட இங்கே யதிப்பிரவர பாரதி ரசபயன நீத்தம் வயா எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரார் சுவாமி தேசிகன். இது ஏன் அப்படின்னால் ஸ்ருதிக்கு ஏற்பட்ட கலக்கத்தை ஸ்பஷ்டமாக போக்கடித்தார் எம்பெருமானார். எம்பெருமானை காட்டி கொடுத்தார் எம்பெருமானார். ஏன்னா நிர்குணன் இல்லையா, நிர்விசேஷன் இப்படியெல்லாம் சொன்ன மதத்துக்கு முன்னாடி எம்பெருமான் சகுண பிரதிபாதகன், சகுணமாக இருக்கக்கூடியவன், சவிசேஷகன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சாதித்தார் இல்லையா எம்பெருமானார். அதுதான் சோபலாது உத்ருத யாதவ பிரகாசகான்ற இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்பேற்பட்ட கருணை ராமானுஜருக்கு இருந்திருக்கு. தஸ்ய ஏதா கப்யாசம் புண்டரீகமே அக்ஷினின்ற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிறப்போ யாதவ பிரகாசர் நீச்சமான ஒரு உபமாவை காண்பிக்கிறார். அவர் காண்பித்த உபமாவை கேட்டு மனம் கலங்கி இந்த மாதிரி ஓமையாக ஒரு பொருளை சொல்கிறத காட்டிலும் எம்பெருமானுக்கு உத்கிருஷ்டமான ஒரு உபமையை பண்ணலாமே அப்படின்னு சுவாமி ராமானுஜர் காண்பிக்கிறார். இது ஏன் இந்த விவாதம் வந்தது? எங்கள் பெரியவாள் சொல்லுவா, இந்த விவாதம் ஏன் வந்ததுன்னா அடியன் வாத்தியார்களுடைய அபிப்பிராயம் இது. யாரையுமே நம்ம தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுன்றது அடியன் வாத்தியார்களுடைய ஒரு உயர்ந்த எண்ணம். அவர் ராமாயணாதி கிரந்தங்களை வாசிக்கல யாதவ பிரகாசர். ஒருவேளை ராமாயணாதி கிரந்தங்களை வாசித்து இருந்தால் ராமோ ராஜீவலோச்சனகான்னு அவரால் சொல்ல முடியும். அவர் ராமாயணாதி கிரந்தங்களை வாசிக்காதபடியினால் ராமன் ராஜீவலோச்சனன்றது தெரியல அவளுக்கு. அவர் ஏதோ காட்டிலையும் மேட்லேயும் அலைஞ்சி தெரிஞ்சிருந்திருந்தார். அவர் எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கக்கூடிய இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறப்போ அவர் கண்ணுக்கு எதிரே பார்த்த ஏதோ ஒரு பொருளினுடைய எண்ணம் அவர் மனசில் தோணித்து. இது நம் சம்பிரதாயத்திற்கு அத்தியந்த விரோதம், வேதத்திற்கு விரோதமான விஷயந்தான். ஆனாலும் அவருடைய கர்மா எம்பெருமானுக்கு சதிருஷமாக ஒரு பொருளை சொல்கிறப்போ குரங்கனுடைய பிருஷ்டபாகம்தான் எம்பெருமானுடைய திருக்கண்கள், பிருஷ்டபாகத்துக்கு இருக்கக்கூடிய வர்ணத்தை போல எம்பெருமானுடைய திருக்கண்களானது இருக்குது அப்படின்னு ஒரு நீச்சமான உபமையை சொல்லிட்டார். இந்த நீச்சமான உவமை சொன்னதுனான பின்னணி என்னன்னு பார்த்தால் அவருடைய கர்மா தான் காரணம். ஏன்னா ஜென்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணனிடத்தில் பரிபூர்ணமான பக்தி உண்டாகணும்னா கிருஷ்ணனை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாப க்ஷீண பாப்பனாக இருக்கு, பாபிஷ்டனாக இருக்கணும். உத்கிருஷ்டமான பாபிஷ்டனாக இருந்தால் அவருக்கு நீச்சமான உபமை தான் தோணும். ஆனால் சுவாமி எம்பெருமானார் இதன் நிர்வாகம் பண்ணுற ஒரு சாமர்த்தியம் இருக்குது பாருங்கோ, அவர் கருணாவான்றது தெரியுது.
கருணை உடையவர் ராமானுஜர். ஏன் அப்படின்னா, தஸ்ய ஏதா கப்பியாசம் புண்டரீகமே வாக்ஷிணி சாட்சாத் கப் கம் பிபதி இது கபிஹி தஸ்மின் ஆஸ்தே கப்பியாசக சாட்சாத் கப். விடியற் கார்த்தா அந்த பின்மால வேளையில் வரக்கூடிய அந்த சூரிய அருணோதயம் எப்படி தகதகன் செக்க செவந்த வர்ணத்தோடு இருக்குமோ, அதுபோல் எம்பெருமானுடைய திருக்கண்கள் வர்ண அந்த செக்கச்செவந்த கண்களை உடையவன் அவன், தாமரை போன்ற கண்களை உடையவன் அவன், இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் எம்பெருமானார். அவர் எம்பெருமானார் அப்படியெல்லாம் வர்ணித்ததுனால தான் நாம் இன்னும் பெருமாளை புண்டரீகாட்சனாகவே பார்த்துட்டுருக்கோம். அவர் கண்டி வர்ணிக்கலை அப்படின்னால் நாம் புண்டரீகாட்சனாக அவர் எண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா எம்பெருமானார் காண்பிச்சு கொடுத்த வழி அப்படிப்பட்ட வழி. இந்த வழியில் தான் சுவாமி தேசிகனும் காண்பிக்கிறார் இவர் எப்பேற்பட்டவர்னு. பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் அலைஞ்சி திரிஞ்சின்ற ஒரு மனிதனுக்கு அவன் எண்ணி பார்க்காத அளவில் சுத்தமான ஒரு தண்ணி கிடைச்சதுன்னா, தன் தாகத்தை போக்குகிற அளவுக்கு ஒரு தண்ணீர் கிடைத்தால் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான். அது மாதிரி எம்பெருமானாருடைய இந்த வார்த்தைகள் நம்மளை அந்தளவுக்கு சந்தோஷப்பட வைக்கிறது எம்பெருமான தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த விஷயத்தில். மேற்படி அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். தாசன்.